கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், ஜூலை 25. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21. இந்த பாடம் நாம் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். ஒன்றாகும், பெரிய பெரிய சோதனைகள் வரும்பொழுது மட்டுமல்ல, சிறிய துன்பங்கள் வரும்போதும் கிறிஸ்துவின் அடிச்சுவற்றை பின்பற்ற மனதாக இருக்க வேண்டும். உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போதும் கத்திடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் விசுவாசமாக இருப்பதினால் தீமையான காரியங்களை பொய்யாக சொல்லும் போதும் நாம் இந்த வசனத்தை நினைவில் வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட வேளைகளில் இந்த திவ்ய வாக்கை சிந்தித்து பார்த்து நம்முடைய இருதயத்தை அதற்கு இசைவாக தேற்றி கொண்டிருக்க வேண்டும். தேவன் இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன செய்தாலும் நமது நன்மைக்காகத்தான் செய்வார். இதற்காகவும் உறுதியாகவும் நாம் நித்திய கனமகிமை அடைய அவர் நிச்சயம் ஆவண செய்வார். பரத்துக்குரிய இந்த விசேஷ வகுப்பார் இப்படிப்பட்ட சோதனைகளினாலும் அனுபவங்களினாலும் தங்களுடைய குணநலங்களை வருங்காலத்துக்குரியதாக அபிவிருத்தி அடைய செய்வதற்காகவே தேவன் இவ்விதமாக அனுமதி அளிக்கிறார் என்பதே. ஆமென்.